எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா மணிமேகலை பத்தி பார்க்க போறோம். மணிமேகலையை பார்க்கறதுக்கு முன்னாடி சிலப்பதிகாரத்துல சில முக்கியமான பாயிண்ட்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. முதலாம் செஞ்சுரி தமிழ் இலக்கியமான சிலப்பதிகாரத்தில் எந்த நதியை போற்றி பாடுகிறது? விடை சரஸ்வதி நதி. இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பரில் கேட்ட கேள்வி. கொஸ்டின் பேப்பரில் சிலப்பதிகாரத்தை வந்து ஃபஸ்ட்டு செஞ்சுரி அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்ம ஸ்கூல் புக்கில் பார்த்தீங்கன்னா செகண்ட் செஞ்சுரி அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஸ்கூல் புக்கில் ஏன் இதை செகண்ட் செஞ்சுரி அப்படின்னு மென்ஷன் பண்ணுறாங்கன்னா, சேரன் செங்குட்டுவன் கண்ணகிக்காக சிலை எடுக்கும்போது, அதாவது கோவில் கட்டும்போது, அந்த கோவில் விசேஷத்தில் இலங்கை அரசரான கயவாகு அல்லது கஜபாகு வந்து கலந்துக்கிறாரு. அவர் பார்த்தீங்கன்னா எந்த காலத்தை சேர்ந்தவர்னா இரண்டாம் நூற்றாண்டை சேர்ந்தவர். அவர் இரண்டாம் நூற்றத்தை சேர்ந்ததுனால தான் சிலப்பதிகாரம் வந்து செகண்ட் செஞ்சுரியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு கணிக்கிறாங்க. இந்த கேள்விக்கான விடை என்னன்னு பார்த்தீங்கன்னா சரஸ்வதி நதி. அடுத்து பாருங்கள், சிலப்பதிகாரத்தில் வர அரசர் பேரெல்லாம் வந்து மென்ஷன் பண்ணிக்கிறாங்க. சேரர் உள்ளர் யாரும் பார்த்தீங்கன்னா சேரன் செங்குட்டுவன், சோழர் உள்ளர் யாரும் பார்த்தீங்கன்னா கரிகால சோழன், பாண்டியர் உள்ளர் யாரும் பார்த்தீங்கன்னா முதலாம் நெடுஞ்செழியன், சிலோன் ரூலர் அதாவது ஸ்ரீலங்காவோட கிங் யாரும் பார்த்தீங்கன்னா கயவாகு அல்லது கஜபாகு. அடுத்தது பாருங்க, சங்க காலத்தை பற்றி அறிய உதவும் பெருங்காப்பியம் ஆகும் அப்படின்னு எதுன்னு கேட்டிங்கன்னா சிலப்பதிகாரமும் மணிமேகலையும். ஐம்பெருங்காப்பியம் அப்படின்னா சொல்லியிருந்தேன், அந்த ஐம்பெருங்காப்பியத்து கீழே தான் சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி, வளையாபதி மற்றும் குண்டலகேசி இருக்குது. அதில் அந்த பெருங்காப்பியத்தில் சங்க காலத்தை பற்றி அறியறதுக்கு உதவுற எந்த நூல் கேட்டிங்கன்னா அது சிலப்பதிகாரமும் மணிமேகலையும். அடுத்தது பாருங்க, கண்ணகிக்கு இழைக்கப்பட்ட அந்நீதிக்கு பிராயச்சித்தம் செய்து மதுரையை மீண்டும் பொலிவுற செய்த பாண்டிய மன்னன் யார்? விடை பார்த்தீங்கன்னா சித்திரமடத்துக்கு துஞ்சிய நன்மாறன். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். கிட்டத்தட்ட 2019 ரெண்டு வாட்டி கேட்கப்பட்ட கேள்வி இது. இதை நோட் பண்ணிக்கோங்க. அதாவது மதுரையை வந்து கண்ணகி எரிச்சிடுறாங்க, அந்த மதுரையை வந்து பிராய்ச்சித்தியம் தேடி மறுபடியும் பொலிவுற செஞ்சவங்க, அதாவது மறுபடியும் புதுப்பித்தவங்க யாரு கேட்டிங்கன்னா சித்திரமடத்தை துஞ்சிய நன்மாறன் தான். இந்த கேள்வி கேட்கும்போது இதோட ஆப்ஷனில் மதுரையை மீட்டெடுத்த பாண்டியன் அப்படின்னு ஒன்று வச்சுருப்பாங்க. மோஸ்ட்லி எல்லாருமே அந்த மதுரையை மீட்டெடுத்த பாண்டியன் தான் செலக்ட் பண்ணுவாங்க. ஆனால் ஒரிஜினலாக ஆன்சர் பார்த்தீங்கன்னா சித்திரமடத்துக்கு துஞ்சிய நன்மாறன் தான். சரி வாங்க, இப்போ நம்ம கதைக்குள்ளே போகலாம். நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா மணிமேகலை. கோவலனுக்கும் மாதவிக்கும் பிறந்த மக தான் மணிமேகலை. கோவலன் வந்து இவளுக்கு ஏன் மணிமேகலை அப்படின்ற பேரை வச்சாருன்னா, இவரோட குலதெய்வம், அதாவது கோவலோட குலதெய்வம் யாருன்னு பார்த்தீங்கன்னா மணிமேகலை. ஸோ குலதெய்வமான பெயரையே தன் மகளுக்கு மணிமேகலை அப்படின்னு வச்சிட்டாரு. மணிமேகலோட ஃப்ரெண்டு யாருன்னு பார்த்தீங்கன்னா சுதமதி. யாரை விரும்புகிறாங்கன்னா மாருத வேகன். இந்த சுதமதியும் மணிமேகலையும் எங்கே பூ பறிக்க போவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உபாவனம். இந்த உபாவனம் எங்கே இருக்குன்னா ராஜகோட்டைக்குள்ளே தான் இந்த உபாவனம் இருக்குது. ராஜகோட்டைன்னா ராஜாவுக்குன்னு ஒரு அரண்மனைக்கு பார்த்தீங்களா, அந்த அரண்மனைக்குள்ளே தான் இந்த உபாவனம் இருக்குது. மணிமேகலையும் சுதமதியும் இந்த உபாவனத்துக்கு வரும்போது யதார்த்தமாக அந்த கோட்டையோட இளவரசரான உதயகுமாரன் வந்து மணிமேகலையை பார்த்துடுறாரு. அவளை பார்த்தவொடனே உதயகுமாரனுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுது. ஒரு கட்டத்துக்கு மேலே மணிமேகலையை காதலிக்கவும் ஆரம்பிச்சிடுறாரு. அதிலிருந்து இவர் ஒன் சைடாக மணிமேகலையை துரத்தி போவார். டெய்லியும் அவர் மணிமேகலையை பார்க்கறதுக்காக போவார். இந்த இடத்துல உதயகுமாரோட அம்மா யாரும் பார்த்தீங்கன்னா ராஜமா தேவி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பின்னாடி உங்கள் கதையில் வருவாங்க, அப்போ நம்ம இவங்களை பற்றி பார்க்கலாம். உதயகுமாரன் மணிமேகலையை டெய்லியும் சட்டி அடிக்க போயிடுவார். ஒரு கட்டத்துக்கு மேலே மணிமேகலைக்கு உதயகுமாரனை பிடிக்க ஆரம்பிக்குது. ஆனால் மணிமேகலை தன்னோட காதலை உதயகுமாரன்கிட்ட சொல்லலை. ஒரு நாள் சொல்ல வரலாம் அப்படின்னு இருக்கும்போது அந்த நாளில் மணிமேகலா அப்படின்னு ஒரு பெண்தெய்வம் இருக்கு. அந்த பெண்தெய்வம் மணிமேகலையை மணி பல்லவ தீவுக்கு தூக்கிட்டு போயிடுது. இந்த மணி பல்லவ தீவுல வச்சுதான் மணிமேகலா மணிமேகலைக்கிட்ட நீ எதற்காக பிறந்த அப்படின்னு அவளோட முன் ஜென்மத்தை பத்திலாம் கதையை சொல்றாங்க. அப்போதான் மணிமேகலைக்கு ஒரு புரிதலே வருது, நம்ம இந்த பிறவி இதுக்காக தான் பிறந்தோம் அப்படின்னு. ஸோ மணிமேகலா வந்து மணிமேகலைக்கு சில வரங்களை கொடுக்குறாங்க. அவங்க என்னென்ன வரம் கொடுக்குறாங்கன்னா வான்வெளி செல்லல், அதாவது வானத்திலே பறக்கிற பவர், வேண்டிய உரு மாறுதல், அவங்க என்னென்ன உருவம் வேணும்னு நினைக்கிறாங்களோ அந்த உருவத்துக்கு அவங்க மாறிக்கலாம், பசியற்று இருத்தல், பசிக்கவே பசிக்காது, அது மட்டும் இல்லாமல்
சில பேர்த்துக்கு பசியும் ஆட்டலாம் அப்படின்ற மாதிரி, ஆட்டலாம்னா பசியும் தீர்க்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு மூணு வரத்தை மணிமேகலை தெய்வம் வந்து மணிமேகலைக்கு கொடுக்குறாங்க. ஸோ இப்போ மணிமேகலை வந்து பவர்ஃபுல்லாக மாறுறாங்க. ஆனாலும் அவங்களுக்கு ஒரு குழப்பம். இந்த பாபா படத்தில் ரஜினி வந்து பாபா கிட்ட வரவாங்கினதுக்கு அப்புறம் ஒரு குழப்பத்தில் போகிற பார்த்தீங்களா, அந்த மாதிரி இப்போது மணிமேகலைக்கு ஒரு குழப்பம் இருக்குது. அவர் எப்படி தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட தன்னோட மந்திரத்தை பற்றி அவர் ஷேர் பண்ணாரோ அதே மாதிரி மணிமேகலை வந்து ஃபஸ்ட்டு யார்கிட்ட கொண்டு போய் இந்த விஷயத்த சொல்கிறாங்கன்னா, தீபத்திலகை. தீபத்திலகை யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அரவண அடிகள். இவங்க வந்து ஒரு பௌத்த துறவி. தீபத்திலகை மணிமேகலை கிட்ட ஆபுத்திரனை பற்றி கதையை சொல்கிறாங்க. ஆபுத்திரனை பற்றி என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு நாள் ஆபுத்திரன் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கும்போது, அதாவது பசியால் ரொம்ப வாடிட்டு இருக்கும்போது, இவனுக்கு முன்னாடி சிந்தாதேவி அப்படின்னு ஒரு பெண் கடவுள் வந்து தோன்றுறாங்க. தோன்றி உனக்கு என்ன வேணும் அப்படின்ற மாதிரி ஆபுத்திரன்ட்ட கேட்குறாங்க. இவர் என்ன கேட்குறாருனா, எனக்கு ஒருவேளை உணவு வேணும் அப்படின்ற மாதிரி இவர் கேட்குறாரு. உடனே சிந்தாதேவியும் ஆபுத்திரனுக்கு உணவு கொடுக்குறாங்க. இந்த உணவை வந்து ஆபுத்திரன் சாப்பிடாம அந்த கோவில் வாசலில் யாரெல்லாம் சாப்பிடாம இருக்காங்களோ அவங்கக்கிட்டலாம் பகிர்ந்து உண்டாரு. இதை பார்த்த சிந்தாதேவி வந்து இவங்களுக்கு அந்த ஒருவேளை சாப்பிட இல்லாமல் அமுத சுரப்பி அல்லது அச்சய பாத்திரம் அப்படின்ற மாதிரி ஒரு பாத்திரத்தை கொடுக்குறாங்க. அந்த பாத்திரத்தில் எடுக்க எடுக்க உணவு வந்துக்கிட்டே இருக்கும். ஒரு நாள் கூட அது தீந்ததா சரித்திரமே கிடையாது. ஆபுத்திரன் அங்கே யாரெல்லாம் பசியாக இருக்காங்களோ அவங்களோட பசி எல்லாமே இந்த அச்சய பாத்திரம் மூலமாக ஆத்திட்டு இருக்கிறான். ஒரு நாள் ஊருக்கே பஞ்சம் வருது. அந்த ஊருக்கு எப்படி பஞ்சம் வந்துச்சுன்னா, மழை பெய்யாம விவசாயம் சரியா செய்ய முடியல. ஸோ அதனால எல்லா ஊருமே பஞ்சத்தில் இருக்குது. இப்போ ஆபுத்திரன் அந்த ஊருக்கே உணவு தரான். எதை யூஸ் பண்ணினா, அச்சய பாத்திரத்தை யூஸ் பண்ணி. ஏன்னா அச்சய பாத்திரத்துல தான் எடுக்க எடுக்க உணவு வந்துகிட்டே இருக்கும். அந்த அச்சய பாத்திரத்துல உணவு தீரவே தீராது. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் ஆபுத்திரனுக்கு ஒரு ஆணவம் வந்துடுது. ஊருக்கே நம்ம தான் சோறு போடுறோம் அப்படின்ற ஒரு கர்வத்தையும் தலையில் ஏற்றிக்கிறான். இதை பார்த்து கடவுள் ரொம்ப ஆபுத்திரன் மேலே கோவப்படுறாங்க. அந்த கோவத்தோட வெளிப்பாடாக அந்த ஊருக்கும் அந்த கடவுள் வந்து மழை கொடுக்குறாங்க. அந்த மழை மூலமாக திருப்பி விவசாயம் செழிக்குது. மறுபடியும் ஊர் மக்கள்லாம் உழைக்க போயிட்டாங்க. உழைச்சதுக்கு அப்புறம் அவங்களே சமைச்சு சாப்பிட்டுக்கிறாங்க. ஆபுத்திரனை யாருமே எதிர்பார்க்கறது இல்லை. இதை கண்ட ஆபுத்திரனுக்கு வந்து ரொம்ப மனசோர்வடைகிறாரு. அதுக்கப்புறம் ஒரு விஷயத்தை கேள்விப்படுறான். இந்த மாதிரி கடல் கடந்து ஒரு தீவில் மக்கள்லாம் ரொம்ப பசியில் இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஆபுத்திரன் கேள்விப்படுறான். அதனால ஆபுத்திரன் அந்த தீவை நோக்கி பயணிக்கிறான். போகிற வழியில் அவன் கப்பல் உடைஞ்சு ஒரு தீவில் மாற்றிக்கிறான். அந்த தீவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, கோமுகி அல்லது பொய்கை அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் அவன் தனியாக மாட்டினால அந்த அமுத சுரப்பி பயனற்று போய் இருக்குது. சரி, ஒரு கட்டத்துக்கு மேலே இது வேண்டாம் அப்படின்னு அந்த கோமுகியில் அவன் புதைச்சிடுறான். அப்புறமா அது கடலில் சூழப்படுது, அதாவது கடலில் அடியில் போயிடுது, கடல் கடியில் போயிடுது. இது எப்போ வெளியில் வரும் பார்த்தீங்கன்னா, வைகாசி முடிவில் அப்போ தான் இந்த அமுத சுரபி அதாவது அச்சய பாத்திரம் வந்து வெளியே வரும். இதை எடுக்கிறதுக்கு யாருக்கு உரிமை இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மணிமேகலை. ஏன் மணிமேகலைக்கு இந்த எடுக்கிறதுக்கு உரிமை இருக்குன்னா, பசியற்று இருத்தல் அப்படின்னு வர வந்து மணிமேகலை வாங்கினதுனால அவளுக்கு மட்டும்தான் இந்த அச்சய பாத்திரத்தை பிடிக்கிறதுக்கான உரிமை இருக்குது. இதைத்தான் தீபத்திலகை வந்து மணிமேகலைக்கிட்ட கதையா சொல்றா. மணிமேகலையும் அந்த அச்சய பாத்திரத்தை கைப்பற்றுறா. அச்சய பாத்திரத்தை கைப்பற்றினவனே மணிமேகலை யாரை பார்க்கறான்னா, காயச்சண்டிகையை பார்க்குறா. காயச்சண்டிகையோட முழு பேர் என்னன்னா, வித்யாதரமங்கை காயச்சண்டிகை. இவளுக்கு வந்து என்ன சாபம் இருக்குன்னா, பசி சாபம். அதாவது என்னதான் சாப்பிட்டாலும் இவளுக்கு பசிச்சுக்கிட்டே இருக்கும், பசி அடங்கவே அடங்காது. இதனால அவ கிட்டத்தட்ட ஒரு அரைக்கி மாதிரி ஆகிடுறா. இவளோட சாபத்துக்கு யாரு காரணம் பார்த்தீங்கன்னா, விருச்சக்க முனிவர். மணிமேகலை காயச்சண்டிகையோட பசியை தீர்க்கிறதுக்காக இந்த அமுத சுரபியை வந்து பயன்படுத்துகிறா. ஆனால் அதில் உணவே வரமாட்டேங்குது. அப்போது காயச்சண்டிகை என்ன சொல்கிறானா, நீ போய் ஆதிரைன்னு ஒருத்தி பாரு, கண்ணகிக்கு ஈக்குவலான ஒரு பத்தினி, அவகிட்ட நீ பிச்சையாக வாங்கிட்டனா அந்த உணவு வந்து கண்டிப்பாக குறையவே குறையாது அப்படின்ற மாதிரி காயச்சண்டிகை மணிமேகலை சொல்கிறா. அதை கேட்ட மணிமேகலையும் ஆதிரையை பார்க்க போகிறா. ஆதிரையோட காதலன் அதாவது கணவன் யாரும் பார்த்தீங்கன்னா, சாதுவன். சாதுவன் கடல் கடந்து வணிகம் செய்கிறதுக்காக போனவன், திருப்பி வரவே இல்லை. அவன் என்ன ஆனான்னு கூட யாருக்குமே தெரியாது. ஊர் மக்கள்லாம் சாதுவன் கடல் வணிகம் போன இடத்துல கப்பல் உடைஞ்சு இறந்துருக்க கூடும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் ஆதிரை கண்டிப்பாக சாதுவன் இறந்துருக்க மாட்டாரு, என்னை தேடி வருவார் அப்படின்னு கண்ணகி மாதிரியே காத்திருக்கிறா. அதனால இவ ஊரில் ஒரு படித்தாண்டா பத்தினி அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். அந்த மாதிரி ஆதிரை இருக்கிறா. ஆதிரையும் மணிமேகலைக்கு இந்த அச்சய பாத்திரத்தில் பிச்சையாக உணவு கொடுக்குறா. அவ உணவு கொடுத்தவனே
அந்த அமுதத்துல சுரந்துகிட்டே இருக்கு. அதாவது அச்சய பாத்திரத்துல அமுதம் மாதிரி உணவு சுரந்துகிட்டே இருக்கு. இந்த உணவை கொண்டு போய் காயசண்டி கிட்ட கொடுக்குறா. காயசண்டியோட சாபமும் நீங்குது. மணிமேகலை அவளுக்கு இருக்கிற பவர், அதாவது அந்த அச்சய பாத்திரத்தை பயன்படுத்தி ஊர்ல இருக்கிற பசி இருக்கிற வயிற்று எல்லாத்தையுமே ஆட்டிட்டு இருக்கிறா. அதாவது யாருக்கெல்லாம் பசிக்குதோ அவளோட பசியெல்லாம் போய்கிட்டு இருக்கிறா. ஆனா இன்னொரு பக்கம் உதயகுமாரன் மணிமேகலைய வலை வீசி தேடுறான். கடைசியா ஒரு வழியா மணிமேகலைய பாத்துடுறான். மணிமேகலையும் உதயகுமாரனை பாத்துடுறா. இருந்தாலும் மணிமேகலை வந்து உதயகுமாரனுக்கு ஒரு இடமும் கொடுக்கல. ஒரு கட்டத்துக்கு மேல பொறுத்து பார்த்த மணிமேகலை இதுக்கப்புறம் வந்து காத்திருக்க முடியாது. அதாவது கடவுள் இந்த ஜென்மத்துல நம்மளை எதுக்காக படைச்சாரோ நம்ம அந்த வேலையை செய்யணும். தேவையில்லாம காதல் கல்யாணம் கத்திரிக்காய் அப்படின்ற மாதிரி போயிடக்கூடாது அப்படின்னு ரொம்ப மன உறுதியா இருக்கிறா. அதற்காக அவ என்ன திட்டம் திட்டுறானா, ஒரு காய சண்டிகையா, அதாவது இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த மாதிரி ஒரு அரைக்கி மாதிரி இருக்கிற தோற்றம், குண்டா பெருசா இருப்பாங்க. ஏன்னா இவங்களுக்கு எவ்வளவு சாப்பிட்டாலும் பசி ஆறவே ஆறாது. சோ அவளை மாதிரி நம்ம மாறிட்டோம்னா கண்டிப்பா நம்ம அசிங்கமா தெரியும், உதயகுமாரும் நம்மளை விட்டு விலகி போயிடுவோம் அப்படின்ற மாதிரி சிந்திச்சு மணிமேகலை அவளுக்கு இருக்கிற பவரை யூஸ் பண்ணி காயச்சண்டிகையா மாறுறா. என்னதான் இவ காயச்சண்டிகையா மாறினாலும் அவளோட நடையும் பாகமும், அதாவது நடந்துக்கிற விதமும் மாறவே மாறாது. மணிமேகலையா தான் கண்டிப்பா இருப்பா. இதை உதயகுமாரன் நோட் பண்ணிடுறான். என்னடா இது, பெரிய உருவமா இருக்கு, ஆனா மணிமேகலை மாதிரி நடக்கிறா, மணிமேகலை மாதிரி சிரிக்கிறா, மணிமேகலை மாதிரியே எல்லாமே கை எல்லாமே அசைக்கிறாளே அப்படின்ற மாதிரி உதயகுமாரன் சந்தேகம் வருது. அதனால உதயகுமாரன் காயச்சண்டிக்கு பின்னாடி சுத்த ஆரம்பிக்கிறாரு. இதை பார்த்த காயச்சண்டியோட கணவன் தன் பொண்டாட்டி கூட யாரோ ஒருத்தர் பின்னாடி சுத்துறேன் அப்படின்ற தெரிஞ்சவனே உதயகுமாரனை போய் கொன்றாரு. இதை கேட்ட ராஜமாதேவி, அதாவது இளவரசனோட அம்மா சொன்ன பார்த்தீங்களா, ராஜமாதேவி மணிமேகலைய அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. அரெஸ்ட் பண்ணிடுறாங்கன்னா சிறையில அடைச்சிடுறாங்க. இவங்களோட பாட்டி சித்ராபதி வந்து அரவண அடிகள் கிட்ட எப்படியாவது என்னோட பேத்திய விடுவிச்சு கொடுங்க அப்படின்ற மாதிரி ஒரு வேண்டுகோள் நினைக்கிறாங்க. ஏன் இவங்க கிட்ட சொல்றாங்கன்னா, அரவண அடிகள் ராஜமாதேவியோட ஒரு வெல்விஷர் சொல்லலாம், இல்ல ஃபேவரட்டான ஒரு பர்சன் அப்படின்னு சொல்லலாம். சோ அதனால அரவண அடிகள் கிட்ட சித்ராபதி வந்து வேண்டுகோள் நினைக்கிறாங்க. அரவண அடிகள் ராஜமாதேவிய வந்து தேவி அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இவங்களோட இன்ஃபுளுன்ஸை யூஸ் பண்ணி மணிமேகலையும் ரிலீஸ் ஆகுறா, அதாவது சிறையிலிருந்து வெளியில வரா. அவ சிறையிலிருந்து வெளியில வந்தவொடனே முதல் இடத்துக்கு போனதுன்னு கேட்டீங்கன்னா கண்ணகியோட கோவிலுக்கு. கடைசியா அவ காஞ்சிபுரத்துல மணிமேகலை இறந்துடுறா. இறந்துட்டானா, மறைந்த இடம். இதோட மணிமேகலோட கதை முடியுது. இந்த இடத்துல நான் ஆரம்பத்துல ஒன்னு சொல்லணும்னு நினைச்சேன், அதை நான் சொல்லல. மணிமேகலோட அம்மா மாதவிக்கு தன்னோட குழந்தைய, அதாவது மணிமேகலைய ஒரு துறவியா வளர்க்கணும் அப்படின்னு தான் ஆசைப்பட்டாங்க. ஆனா சித்ராபதி பாத்தீங்கன்னா மாதவி மாதிரியே ஒரு நடனமாடு மங்கையா மாத்தணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்க. இந்த இடத்துல நான் ஆரம்பத்தில் சொல்ல மாறேன்ட்டேன், இதையும் நோட் பண்ணிக்கோங்க. இதோட மணிமேகலை கதை முடியுது. மணிமேகலை எழுதுனது யாரும் பார்த்தீங்கன்னா சீத்திலை சாத்தனார். மேகலைனா என்ன அர்த்தம்னா இடுப்பில் அணியும் அணிகலன். இடுப்பில் நம்ம ஒரு கோல்டு கட்டியிருப்பாங்க பார்த்தீங்களா பெண்கள்னா, ஸோ அதுதான் வந்து மேகலை அப்படின்னு சொல்லுவாங்க. காதைனா சிறு பிரிவின் பெயர், அதாவது சிறுசா ஒரு பேராகிராஃபோட பெயர் தான் இந்த காதையை சொல்லுவாங்க. டோட்டல் காதை எத்தனைக்கு பார்த்தீங்கன்னா 30. அதில் முதல் காதை எதுன்னு பார்த்தீங்கன்னா விழாவரை காதை. கடைசி காதை என்ன பார்த்தீங்கன்னா பௌத்திரம் அருகனை பாவை மொற்ற காதை. மணிமேகலை எண்ணூல் சமயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பௌத்த சமயம். இதே சிலப்பதிகாரம் பார்த்தீங்கன்னா ஜெயினிசம் சமண சமயம். அது ஜெயினிசம், மணிமேகலை வந்து புத்திசம். இது எந்த பாகவகையை சேர்ந்ததுன்னா நிலை மந்திலா ஆசிரியப்பா. சரி ஓகே, இதோட இந்த கதை முடிஞ்சிருச்சு. நான் சொன்ன கதை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.